ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர். இந்த காயை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது உங்களுக்கு நல்லா தெரியும். இதோடைய மருத்துவ பயன் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா புற்றுநோய் தடுப்பு. அதாவது காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா புற்றுநோய் குறைப்பதற்கும் நோய் ஏற்படாமல் தடுப்பதற்கும் பயன்படுகிறது. ஏன்னா இதில் உள்ள சல்போரோ எனப்படும் வேதிப்பொருள் அதிகமாக உள்ளது. இதை நம்ம சாப்பிட்டு வரும்போது நம்மளுக்கு வந்து புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கும் வந்தவங்களுக்கு அதை குறைக்கிறதுக்கும் வந்து இந்த காலிஃப்ளவர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாவது இதயம் சம்மந்தப்பட்ட வியாதிகள், அதாவது நம்மளுக்கு இதயம் வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த காலிஃப்ளவர் யூஸ் ஆகுது. இந்த காலிஃப்ளவரில் பார்த்திங்கன்னா நார் சத்து அதிகமாக உள்ளது. மேலும் இதில் வந்து ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்குது. இந்த நல்ல அமிலம் இருக்கிறதுனால இந்த காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடும்போது கெட்ட கொழுப்புகள் சேராமல் இருக்கிறதுக்கும் இதய சம்மந்தப்பட்ட நோய் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு காலிஃப்ளவர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் நம்ம உணவில் வந்து காலிஃப்ளவர் சேர்த்து சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து இதய சம்மந்தப்பட்ட நோய் வராமல் குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மூணாவது பார்த்திங்கன்னா குழந்தை மூளை வளர்ச்சி. அதாவது காலிஃப்ளவரில் பார்த்திங்கன்னா கொலைன் எனப்படும் ஒரு வேதிப்பொருள் இருக்குது. அது வந்து அதிகமாக நிறைந்திருக்கிறது. இது பார்த்திங்கன்னா மூளை வளர்ச்சிக்கும் மற்றும் செயல்திறனுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்குது. அதனால் கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த காலிஃப்ளவரை நீங்கள் உணவில் சேர்த்துட்டு வரும்போது உங்கள் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு அந்த மூளை வளர்ச்சி ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அது மட்டும் இல்லாத நம்மளுக்கு குழந்தைங்க பெரியவங்களாக இருக்கவங்க இதெல்லாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு இந்த மூளை சம்மந்தப்பட்ட வியாதி வராமல் இருக்கிறதுக்கும் அதோடைய செயல்திறன் அதிகரிக்கிறதுக்கும் காலிஃப்ளவர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாலாவது பார்த்திங்கன்னா மூட்டு வலி வீக்கம். காலிஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா பீட்டா கரோட்டின் அப்புறம் வந்து குவார் சிட்டின் அப்புறம் வந்து சினாமிக் அமிலம் போன்றவை அதிகமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மூட்டு வலி வராமல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து நம்மளுக்கு மூட்டு தேய்மானம் முட்டி தேய்மானம் அப்புறம் வந்து இந்த மூட்டு வலி இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் வீக்கம் இருந்தால் அது குணமாகிறதுக்கும் காலிஃப்ளவர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் இருக்கிற அந்த மருத்துவ பயன் நம்மளுக்கு அந்த அளவுக்கு உதவி புரியுது. அதனால் வந்து உங்கள் உணவில் வந்து காலிஃப்ளவர் சேர்த்து சாப்பிடுங்க, நல்லாவே பலன் தருது. அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா எலும்புகள் வலுமை பெற. உங்களுடைய எலும்புகள்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லு. ஏன்னா எலும்பு தான் வந்து நம்மளை தாங்கி நிற்கிறது. அதனால் வந்து அது ஒரு முக்கிய அம்சமாக இருக்கிறதுனால நீங்கள் காலிஃப்ளவர் சாப்பிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற அந்த வைட்டமின் கே சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எலும்புக்கு நல்ல பலனை தந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் எலும்பு சம்மந்த நோய் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு காலிஃப்ளவர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆறாவதாக பார்த்தீங்கன்னா ஹார்மோன்கள். நம்மளுக்கு ஒரு முக்கியமான பண்பு என்னென்னா ஹார்மோன்கள் சுரக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். தேவையான ஹார்மோன்கள் சுரக்கும் போது அதாவது வேலைகளை செய்கிறதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஹார்மோன் சுரப்பிகள் வந்து சீராக இருக்க ஆன்டி ஆக்சைடுகள் நிறைந்த இந்த காலிஃப்ளவரை நீங்கள் உணவில் சேர்த்து சாப்பிடும் போது உங்களுடைய ஹார்மோன்கள் சீராக சுரக்கும். நம்மளுக்கு எந்த ஒரு நோயும் வராமல் இருக்கிறதுக்கும் நம்மளுடைய செயல்திறனெல்லாம் நல்லா மேம்படுறதுக்கும் காலிஃப்ளவர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவருடைய மருத்துவ பயன். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். காலிஃப்ளவர் யாராவது சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்காக இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க இதை பார்த்து சாப்பிட்டு நல்லா பயனாடிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி பதிவுகள் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.